அனைவருக்கும் வணக்கம். மகேந்திரா தனது புதிய மாடலை அறிமுகப்படுத்தியிருக்காங்க, மகேந்திரா வீரோ அப்படின்னு சொல்லி. இந்த மாடலை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அந்த வண்டியை வாங்கலாமா வேணாமா, அதோடய ப்ரைஸ் எவ்வளவு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கான வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். மகேந்திரா வீரோவில் பார்த்தீங்க அப்படின்னா V2, V4, V6 அப்படின்னு மூணு வேரியண்ட் அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் V6 தான் ஃபுல் ஆப்ஷன், அதாவது ஹையர் எண்ட் மாடல்னு சொல்லுவாங்க. இதில் ஃபுல் ஆப்ஷன் இருக்குது, மீதி இரண்டு மாடல்களில் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. நம்ம இன்றைக்கி எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துக்கலாம். இது மகேந்திராவோட MDI அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு சிலிண்டர் உள்ள BS6 என்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த என்ஜினோட சிசி பார்த்தோம் அப்படின்னா 1493 சிசி. இதோட இன்ஜின் பவர், இந்த இன்ஜினோட பவர் பார்த்தீங்கன்னா 80 HP அட் 3500 RPM வரைக்கும் வெளிப்படுத்தும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இந்த இன்ஜினோட டார்க் பார்த்தீங்கன்னா 210 Nm 1400 to 2600 RPM வரைக்கும் வெளிப்படுத்தும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதாவது ரொம்ப சாய்வான தளத்திலையும் இதோட இழுக்கும் திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய இழுவை திறன் கிரேடியபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதனால் எவ்வளோ பெரிய மேடான ஏத்தமாக இருந்தாலும் ரொம்ப அசால்ட்டாக இழுத்துட்டு போகும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. மகேந்திரா பார்த்தீங்கன்னா அவங்களோட MHAC இன்ஜினை வந்து இதில் கொடுக்கல. இப்போ மகேந்திரா மேக்ஸிமோவில் பார்த்தீங்கன்னா MHAC இன்ஜினில் தான் கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் லோடுக்கு வந்து செட் ஆகாமல் இருந்துச்சு, அதனாலேயே மகேந்திரா மேக்ஸிமோலாம் அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. ஆனால் அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட மகேந்திரா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட MDI இன்ஜினை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பொலிரோவில் இந்த இன்ஜின் தான் இருக்குது. பொலிரோ காரில் பார்த்தீங்கன்னா நியோ அப்படின்னு ஒரு மாடல் சொல்லியிருப்பாங்க, அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த 3 சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஜின்லாம் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல் தான், நல்ல இன்ஜின் தான். அதே மாதிரி மகேந்திரா பொலிரோவில் வரக்கூடிய இன்ஜின் தான், அதில் 4 சிலிண்டர், இது 3 சிலிண்டரு. BS6-ஐ பொறுத்த வரைக்கும் மகேந்திரா அவங்களோட சொந்த இன்ஜினை வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ரிவர்ஸு, 5-forward கியர் கொடுத்துருக்காங்க. சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் இருக்கிறதுனால கார் போல் ரொம்ப ஸ்மூத்தாக கியர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கிளச் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேட் ட்ரை ஃப்ரிக்ஷன் டயஃப்ராம் டைப் கிளச் கொடுத்துருக்காங்க. இது ஆப்ரேட் பண்ணக்கூடியது ஆயில் டைப் கிளச்சு தான். கியர் ஷிஃப்டர் பார்த்தீங்கன்னா கேபிள் டைப்பு, டேஷ்போர்ட் மவுண்ட் கியர் டைப் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு சீட்டில் ரொம்ப இட வசதி அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம லாங்காக எங்கேயாவது போனால் கூட நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஒரு ஆள் தாராளமாக படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டீசல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 40 லிட்டரு, டெஃபாயில் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் பவர் ஸ்டேரிங் தான், மூணு வண்டிக்குமே சேம் பவர் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லீஃப் ஸ்ப்ரிங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டைன்னு சொல்லக்கூடியது, ஃப்ரண்ட்டில் 5 பட்டையும் பின்னாடி 8 பட்டையும் கொடுத்துருக்காங்க. இதுவே நமக்கு போதுமான அளவு, நம்ம எக்ஸ்ட்ரா பட்டை அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த வண்டியோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 195R 15 LT அப்படிங்கிற டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பேலோட் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா V2 1.5 டன் ஏற்றிக்கலாம், அதாவது 1500 கிலோ ஏற்றிக்கலாம். இந்த வண்டியோட தொட்டி நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 9 அடி இருக்குது. இதை ஷார்ட் வீல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி V6 மாடல் பார்த்தீங்கன்னா 1600 கிலோகிராம் வரைக்கும் ஏற்றிக்கலாம். இந்த வண்டியோட தொட்டி பார்த்தீங்க அப்படின்னா 10 அடி இருக்குது. இதை வந்து லாங் வீல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தொட்டியோட அகலம் பார்த்தீங்கன்னா 5.3 இன்ச் இருக்குது, அதாவது 5 அடி 3 அங்குலம் இருக்குது. இந்த வண்டியோட வீல் பேஸு V2 மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2550 வரைக்கும் இருக்குது. அதனாலே வண்டி வளைவுகளை திரும்பும்போது மடிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது, பெட்டர் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அதாவது நம்ம எவ்வளோ வேகத்தில் போய் திரும்பினாலும் உங்களுக்கு வண்டி வந்து மடிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது. அடுத்து இந்த வாகனத்தோட டர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5.1 mm இருக்கிறதுனால ரொம்ப சின்ன இடங்களில் கூட ஈஸியாக திரும்பக்கூடியது, பொலிரோ மாதிரி ரொம்ப கஷ்டமாக திரும்பாது, ஈஸியாக திரும்பும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும் ரியரில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. லோட் சென்சிங் பிரேக்கிங் சிஸ்டம் LSPV அப்படின்னு சொல்லக்கூடிய லோட் சென்சிங் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் நொடி ரோட்டில் இந்த மாதிரி இடங்களில் போகும்போது கூட ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். சீட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டிரைவர் ப்ளஸ் கோ டிரைவர், அதாவது 3 பேர் போகிற மாதிரியான சீட்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது 3 மாடலுக்குமே சேம் தான். மொத்த எடை அப்படின்னு பார்க்கும்போது 3000 கிலோ வரைக்கும் இருக்குது. அதுக்கடுத்து ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏர்பேக் வந்து 3 மாடல்லையுமே கொடுத்துருக்காங்க, V2, V4, V6. பேசிக் மாடல், அதாவது V2 பேசிக் மாடல் ஒன்று இருக்குது, அதில் கிடையாது. ஆனால் 3 மாடல்லையுமே இருக்குது, V2A, V4A, V6 அப்படின்னு 3 மாடல்லையுமே ஏர்பேக் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ட்ரா பம்பரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரா பம்பர் நீங்கள் போட்டிங்கன்னா ஏர்பேக் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க.
கமர்சியல் பிக்கப் வெஹிக்கிளில் ஃபர்ஸ்ட் டைமாக ஏர் பேக் கொடுக்கறது இவங்க தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி ஏசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா V4லையும் V6லையும் கொடுத்துருக்காங்க. டச் டிஸ்பிளே V6 மாடலில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரியர் பார்க்கிங் கேமரா வந்து V6 மாடலில் கொடுக்குறாங்க. ரியர் பார்க்கிங் சென்சார் வந்து V2 மாடலில் இருக்குது. ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், ஆனால் அது V6 மாடலில் மட்டும்தான், மற்ற ரெண்டு மாடலில் கிடையாது. பவர் விண்டோ இருக்குது, அதுவும் V6 மாடலில் கொடுக்குறாங்க. ஐமேக்ஸ் டெக்னாலஜியை V6 மாடலில் மட்டும் கொடுக்குறாங்க. ஐமேக்ஸ் டெக்னாலஜி என்னென்னா வெஹிக்கிள் ட்ராக்கிங், வண்டி எங்கே இருக்குது, GPS டெக்னாலஜி அதில் இன்பில்ட்டாக கொடுத்துட்றாங்க. வெஹிக்கிள் ட்ராக்கிங், ஜியோ ஃபென்சிங், ரூட் பிளானிங், வெஹிக்கிள் மானிட்டரிங், இந்த மாதிரி நாலு ஒரு சில விஷயங்களை நம்ம இருந்த இடத்துலருந்தே கண்காணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஓனராக இருக்கோம், டிரைவர் போட்டு வண்டி அனுப்பிச்சுறோம் அப்படியே, அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த ஐமேக்ஸ் டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெஹிக்கிளில் எவ்வளோ டீசல் இருக்குது அப்படிங்கிற முதக்கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாரண்டி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வண்டிக்குமே 3 வருஷம் அல்லது 100,000 கிலோமீட்டர் வாரண்டி காலம் கொடுக்குறாங்க. ரெண்டில் எது மொதல் வருதோ அதை பொறுத்து வாரண்டி கிளைம் ஆகும். கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரு, ஒயிட் கலரு, ப்ளூ கலர் அப்படின்னு 3 கலர் கொடுக்குறாங்க. வண்டியோட மைலேஜ் அவங்க என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா 18 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஆவரேஜாக நம்ம 3 மாடலுக்குமே 15 கிலோமீட்டர் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தோஸ்துக்கு போட்டியாக இந்த மாடலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டாட்டாவில் இன்ட்ரா V30க்கும் போட்டியாக இந்த மாடலை போட்டிருக்காங்க. ஃபைனலாக இந்த வண்டியை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த மாடல் எடுக்கலாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்ஜின் தான், அதனால் இது ஒரு புது மாடல் அப்படின்னாலும் கூட ஆல்ரெடி பொலிரோ காரில் நியோ ப்ளஸ் அப்படின்ற ஒரு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இன்ஜினை தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. தோஸ்தோ இதையும் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு படி கொஞ்சம் மேலே தான் இருக்குது. படா தோஸ்தா இதா அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா ஒரு படி மேலே தான் இருக்கு, அதனால தாராளமாக நம்பி எடுக்கலாம். அதாவது கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து இதோட டார்க்காக இருக்கட்டும் எல்லாமே இந்த 3 மாடலோட கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இந்த மாடல் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். V2 மாடல் எடுத்தீங்கன்னா 8 லட்சரூபா கிட்ட வருது. அதே நேரத்தில் V4 மாடல் எடுத்தீங்க அப்படின்னா 9 லட்சரூபா கிட்ட வருது. V6 மாடல் பார்த்தீங்கன்னா 9.5 லட்சம் வருது. விலையை பொறுத்த வரைக்கும் மாறுதலுக்கு உட்பட்டது. அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.